ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பு ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே குடியரசு தினத்தை யாவருமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குடியரசு தினம் என்ன என்பது நம்மளே நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மூலமாக நம்முடைய தேசத்தில் என்னென்ன சட்டங்கள் கொண்டு வர வேண்டும், மக்கள் எதையெல்லாம் கடைபிடித்து எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி சட்டங்களை இயற்றின ஒரு தினம் என்று. அப்போ இன்னைக்கு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே போல நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கென்று ஒரு சில ரூல்ஸை வேதத்தில் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் கடைபிடித்து வாழ வேண்டும், அப்படி வாழும் பொழுது உங்களுக்கு ஆஸ்வாதம் என்று சொல்லி கர்த்தர் அதையெல்லாம் நம்ம கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாம இந்த உலகத்தில் இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றோம், ஆனால் ஆண்டவர் கொடுத்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்றது இல்லை. ஏன்னா ரூல்ஸை கடைபிடிக்கல உலகத்தில் அப்படின்னா நமக்கு தண்டனை உண்டு, ஆனால் ஆண்டவர் கொடுத்த ரூல்ஸை கடைபிடிக்கல அப்படின்னா அதுக்கு போய் என்ன தண்டனை கிடைக்க போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியத்தை கடைபிடிக்காததுக்கான தண்டனை அவர் நியாயத்திற்கே நம்மை கொண்டு போய் நிறுத்தும் பொழுது தான் நமக்கு கிடைக்கும். பாருங்க, மத்தேயு 7:24 பார்க்கும்போது கர்த்தர் அந்த இடத்துல ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அவனுடைய வீடு கண்மலையின் மேலே கட்டப்பட்டதா இருக்கும். எவ்வளோ வெள்ளம் வந்தாலும், காத்தடிச்சாலும், மழை வந்தாலும் அந்த வீடு அசையாமல் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதிருக்கிறவன், அவைகளை கடைபிடிக்காது இருக்கிறவனுடைய வீடு மணலின் மேலே கட்டப்பட்ட புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த வீடு வெள்ளம் வந்தாலும், காத்தடிச்சா, மழை வந்தா உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்து விடும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உலகத்தில் இருக்கிற ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்றோமோ இல்லையோ, ஆனால் கர்த்தர் நமக்கென்று கொடுத்த அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் அந்த கட்டளைகளை கடைபிடிப்பது நம்முடைய கடமையா இருக்குது. அப்பதான் நமக்கு ஆஸ்வாதம். ஆகவே கர்த்தர் சொன்ன காரியங்களை கடைபிடிங்க, அவருடைய வார்த்தையின்படி நடங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. அம்மேன்.